எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உங்க கண்ணுக்கு தெரிய போறது ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம், அதுக்கு பக்கத்துல அண்ணன் டிஆர் பாலனோட பேர். உதயசூரியன் சின்ன பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. மோடிக்கு வேட்டு வச்சிருவோமா? நிச்சயம் செய்வீங்களா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இதே இடத்துல வந்து நான் அண்ணன் மாமா டிஆர் பாலுவம் அவர்களுக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் 5,08,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சிங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க, இன்றைக்கு நம்முடைய எதிரிகள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க. எனவே இந்த முறை குறைந்தது ஒரு 800,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் டிஆர் பாலு அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். செய்வீங்களா? சவால் விடுவா? 800,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருவீங்களா? அப்படி நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன், அதனால் நீங்கள் அப்படி 800,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா, நான் வந்து மாதத்துக்கு 2 முறை இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலரோடு சேர்ந்து, நம்முடைய முதலமைச்சரில் கொண்டு போய் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். என்னுடைய வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் காப்பாற்றுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றணும். காப்பாற்றுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? அதே மாதிரி சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது இதே இடத்துல பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நம்முடைய வேட்பாளர் மாண்புமிகு இப்பொழுது அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 41,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை. இந்த நேரத்தில் இந்த ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் செய்யப்பட்டுள்ள சின்ன சின்ன பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மழைக்காலங்களில் போரூர் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் குடியிருப்பு பகுதியில் தேங்காமல் ₹120 கோடி மதிப்பீட்டில் முதல் கட்ட வெள்ள தடுப்பு பணிகள் முடிவுற்று செயல்பாட்டில் உள்ளது. நடப்பு நிதியாண்டில் ₹84,93,00,000 மதிப்பீட்டில் 2ம் கட்ட வெள்ள தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள பழைய கான்கிரீட் கழிவுநீர் குழாய்களை மாற்றி புதிய வார்ப்பு இரும்பு காஸ்ட் அயன் குழாய் அமைக்கும் பணி ₹122,62,63,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. நந்தம்பாக்கத்தில் ₹254 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான நிதி நுட்ப கோபுரம் மற்றும் ₹116 கோடி மதிப்பீட்டில் நிதி நுட்ப நகரம் அமைக்கப்பட்டு வருகின்றது. ₹18 கோடி மதிப்பீட்டில் ஆலந்தூர் புது தெருவில் உள்ள புதிய சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மழை நீர் தேங்குவதை தடுக்க 13,80,00,000 மதிப்பீட்டில் வீராங்கால் ஓடை தூர்வாரி அகலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல ₹24,52,00,000 மதிப்பீட்டில் நிலமங்கை நகரிலும் ₹9,09,00,000 மதிப்பீட்டில் கண்ணன் காலனி பகுதியிலும் கழிவுநீர் வெளியேற்றும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த 3 வருடங்களில் இந்த ஆலந்தூர் பகுதிக்கு நாம் செய்திருக்கக்கூடிய பணிகள். இப்பொழுது நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் நம்முடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஆர் பால் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஓரகடத்தில் மருத்துவ சாதனங்கள் பூங்கா அமைக்கும் பணி ₹400 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் தயாரிக்கும் பொருட்கள் அதாவது எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸ் அமைக்கும் பணி ₹700 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. திருமுடிவாக்கம் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமம் பணிகள் ₹50 கோடியில் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் பல்லாவரம் தொகுதியில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை ₹100 கோடி மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் பயிற்சியாளர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கும் நோக்கத்துடன் 52ல் ₹120 கோடி செலவில் தமிழ்நாடு வேர்ல்டு இனோவேஷன் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஹப் தமிழ்நாடு விஷ் என்ற பெயரில் உலகத்தரம் வாய்ந்த திறன் பயிற்சி மையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைக்க உள்ளார்கள். அதேபோல் போரூர் ஏரி ₹100 கோடியில் சீரமைக்கப்பட உள்ளது. மூடப்பட்ட உபரி சேனலை மறுசீரமைப்பு செய்து ஐயப்பந்தாங்கல் பரணிபுத்தூர் முகலிவாக்கம் மணப்பாக்கம் வழியாக அடையாறு ஆற்றில் சென்றடைய கால்வாய் திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வலசர்வாக்கம் மண்டலம் நெற்குன்றம் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ்
57,95,00,000 ரூபாய் செலவில் வள்ளியம்மை நகர் மற்றும் பட்டேல் ரோடு ஆகிய பகுதிகளுக்கான கழிவுநீர் குழாய்கள், கழிவுநீர் விசை குழாய்கள் மற்றும் கழிவுநீர் இறைக்கும் நிலையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ரூபாய் 4,27,00,000 மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தெருவிளக்கு போடுவது முதல் பள்ளி கட்டிடங்கள் சாலைகள் அமைப்பது வரை சிறியதும் பெரியதுமாக பல்வேறு பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கிறார். இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ரூபாய் 1,05,00,000 மதிப்பீட்டில் சிகிச்சைக்காக ஒன்றிய அரசிடம் நிதியை பெற்று மருத்துவ சிகிச்சை தேவையுள்ள மக்களிடம் அளித்துள்ளார். ரூபாய் 40,00,000 மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளுக்கு தேவையான கட்டிடங்கள், சாலைகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், பஞ்சாயத்து அலுவலகம் போன்றவற்றை செய்து கொடுத்துள்ளார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு அதிகமான வேலை நடந்திருக்குன்னா அது இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் மட்டும்தான். அதே போல இந்த தொகுதிக்கு ஆலந்தூர் பகுதிக்கான வாக்குறுதிகள் நம்முடைய முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். வெளியிட்டு சொல்வார், சொல்வது செய்வதுதான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லி முடிப்பார். அதே போல இந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், ஆலந்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் அண்மையில் மீட்கப்பட்ட வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலத்தில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்படும். ஆலந்தூர் தொகுதியில் உள்ள இளைஞர்கள் மாணவ மாணவியர் பயன்பெறுகின்ற வகையில் பரங்கிமலை கண்டோன்மென்ட் பகுதியில் இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கம், வாலிபால் கோர்ட், கபடி கோர்ட் போன்ற விளையாட்டு மைதானங்கள் அமைத்து தரப்படும். இதைவிட மிக மிக முக்கியமான உங்களுடைய கோரிக்கை எனக்கு தெரியும், பட்டா தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க தலைவர் குழு அமைத்துள்ளார்கள். தேர்தல் முடிந்ததும் பெல்ட் ஏரியாவில் உள்ளோருக்கு முறையான பட்டா வழங்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.